நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, லியோ லியோ இல்ல மாப்ள உன வெட்டலாம், ஒரு ஜாலியா இருக்கு. என்ன ஜாலியா இருக்கு? நீ டென்ஷனா இருக்க வெட்டி வெட்டிட்டீங்க. அப்ப இருந்து பாக்குறேன், இவன் என்ன வெட்டுறான், அவன் என்ன வெட்டுறான், நீ என்ன என்று நான் காயினே ஓல நான் ஒரு வெட்டு கூட ஒருத்தனை கூட வெட்டு. ஏய் ஏனா அழுகுற? ஒரு வெட்டு கூட? ஏய் சி, ஏன் அழுதுக்கு இருக்க? நீ என்ன மட்டும் வெட்டிட்டே இருக்காங்க? ஐயய்ய, டேய் டேய், அழியா. லியோ படம் எப்படி இருக்கு? படம் வந்து ஒரு வாரம் ஆச்சு, இன்றைக்கி வந்திருக்கேப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான் வழக்கமாக எல்லாத்தையும் லேட்டு தான் இல்லையா? ரிவ்யூவில் லேட்டாக வந்திருக்கேன். இந்த படம் எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி தான் இருக்கு, அப்படியே தான் இருக்குங்க. 1000 கோடி ரூபாய் வசூல் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க விஜய் ரசிகர்கள். அந்த எதிர்பார்ப்பில் கொஞ்சம் மண்ணெள்ளி போட்டாங்க, நல்லா பொங்கி வர்ற பீரில் கொஞ்சம் மிச்சரள்ளி போட்ட மாதிரி இறக்கி விட்டாங்க. என்னாச்சு? நாசமாக போச்சு. ரசிகர்கள் அடித்து பிடிச்சி டிக்கெட் வாங்கி ஐபிஎல் மேட்சுக்கு வரிசையில் நின்று டிக்கெட் வாங்குற மாதிரிக்க தேட்டரை உடச்சி, ரிவ்யூ இந்த ட்ரெய்லர் போடுற தேட்டரை புண்ணாக்கி சுவாலி முடிஞ்சு. அவ்வளோதான். லோகேஷ் கனகராஜ் பழி வாங்கிட்டாப்புல உங்களை. எப்படி அஜித்குமாருக்கு கடந்த 2 படங்களும் அந்த டேரக்டர்ஸ்லாம் பழி வாங்கினாங்களோ, அதே போல் நீ சூப்பர் ஸ்டார்னு சொல்லி வைமே, சூப்பர் ஸ்டார் நீயா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு தள்ளிட்டாருங்க. லோகேஷ் கனகராஜ் மிகப்பெரிய டேரக்டர் அப்படின்னு எதிர்பார்ப்பில் இருந்த அந்த டேரக்டர், பெரிய நட்சத்திரம், ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு காம்போவில் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் காம்போவில் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்க போகுது அப்படின்னு நினச்சி அந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர் போட்ட காசு எடுத்துருப்பது, ஆனால் லாபம் எடுத்துருக்க வாய்ப்பு கம்மி. இதுதான் இந்த படத்தோட ரிவ்யூ. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, கதை என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, விஜய்க்கு ஒரு அப்பா, அம்மாவெல்லாம் காட்டலை, பொண்ணுப்பிட்டாங்க நினைக்கிறேன். விஜய்க்கு ஒரு அப்பா, ஒரு சித்தப்பா, ஒரு தங்கச்சி, ஒரு தம்பி. சாரி, தம்பி கிடையாது. கதை மறுபடியும் முதல்ல இந்த இடத்துல ரெடினு கட் பண்ணிக்கிறேன். கதை எங்கேன்னு சொல்கிறேன், கட் பண்ணிக்கோ. கதை என்னப்பா அதை சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? விஜய் மாபெரும் ஹீரோ இல்லையா, பெரிய நல்ல கடையில் நடிப்பார் இல்லையா, சூப்பரான கதை கேட்டு பாருங்க. அந்த கதையெல்லாம் கேட்டு நீங்களே சிரிப்பீங்க. விஜய் அவர் தங்கச்சி, ஒரு சித்தப்பா, ஒரு அப்பா, இந்த 4 பேர் தான் படத்தோட மெயின் கேரக்டர். ஒரு மாமா கேரக்டர் வருது சும்மா அப்பப்போ வந்துட்டு போகிறதுக்கு, இவ்வளோதான் படத்தோட மெயின் கேரக்டர்ஸ். இந்த 4 பேரில் எல்லாருமா சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா, சிகரெட்டு கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க. இந்த சிகரெட்டு கம்பெனியில் லாபம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போதைப் பொருட்களையும் கடத்தி விற்றுக்கிட்டு இருக்காங்க, அதில் லாபம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி லாபம் பார்த்துட்டு வர கம்பெனியில் இருக்கிற விஜயோட அப்பாவுக்கு ஒரு ஆசை தோணுது, நம்ம கம்பெனின்னு மேலும் மேலும் வளர்க்கணும்னு நினைக்கிறாரு. நல்ல விஷயம் தான் இல்லையா நினைக்கிறாரு. நினைக்கிறப்போ ஆடு மாடு கோழிலாம் பலி கொடுத்து பத்தாதுன்னுட்டு மனித பலி கொடுக்குறாப்புல, நரபலி கொடுத்து கம்பெனியை வளர்த்துட்டு வராரு மூட நம்பிக்கை கொண்டு அந்த மனிதர். அப்படி கொடுத்துக்கிட்டே வர்றப்போது விஜய் என்ன செய்கிறாரு, மௌனம் காக்கிறாரு. ஏன்னா எவனோ செத்து போகிறான் இல்லையா, மௌனம் காக்கிறாப்புல. நரபலியில் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவரோட ஜோசியை சொல்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்தை சொல்லி இந்த நட்சத்திரம் இந்த ஜாதகத்தில் இருக்கிறவங்கள போட்டது இல்லைங்கன்னா கம்பெனி நல்லா இன்னும் வளர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஒரு முழுக்க தேடுறாங்க, ஒரு பேரும் சிக்கலை, கடைசியாக 2 பேரும் சிக்கிட்டாங்க. ஜோசியர் கொண்டு கொடுக்காமல் அந்த 2 சாதகத்தில் எதை போட்டதில் போகிறீங்க அப்படின்னு முடிவு எடுங்கிறாப்புல. சாதகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று விஜயோடது, ஒன்று விஜயோட தங்கச்சியோடது. சரிதானா? இந்த 2 பேரும் ஒருத்தர் போட்டு தரணும். இது ஒரு கதையான்னு கேட்குறீங்களா? இதுதான் கதை. இந்த லட்சணத்தில் போயிட்டு இருக்க படம். இந்த 2 பேரும் ஒருத்தர் போட்டு தரணும். சரி, விஜய் ஆண் வாரிசு வச்சுக்கலாம், பெண் வாரிசை போட்டு தரலாம் அப்படிங்கிற முடிவை அப்பா எடுக்கிறாங்க, சித்தப்பாவும் எடுக்கிறாங்க. எடுத்தாச்சா? எடுத்து போட்டு தள்ள பார்க்குறாங்க. போட்டு தள்ளுற போது தங்கச்சியை விட்டுருங்கோ அப்படின்னு கெஞ்சிராப்புல, விடமாட்டேங்கிறாரு, சித்தப்பா போட்டுறாப்புல. இப்போது சித்தப்பாவையும் அப்பாவையும் அழிச்சாரா, இந்த சிகரெட்டு தொழிலை நிறுத்தினாரா, இல்லை உயிர் உழைச்சா போதுண்டா சாமி ஊரை விட்டு ஓடினாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன விட்டுருக்கடா எப்படியாதுன்னு தப்பிச்சு ஹிமாலயத்தில் போய் டீ கடை போடுறாப்புல. அங்கே டீ குடிக்க எவனும் வரல, ஆனால் தனி ஒரு ஆளாக நினைச்சிடறாப்புல அந்த நரியெல்லாம் காப்பாற்றி ரொம்ப பண்ணிகிட்ருக்காரு. இது ஒரு கதையாக கொண்டு வந்திருக்காங்க. கடைசியில் என்ன பண்ணுறாரு, சண்டையில் அப்பனையும் போட்டு தள்ளிடுறாரு, சித்தப்பனையும் போட்டு தள்ளிடுறாரு. மாமன் ஏற்கனவே ஜெயிலில் தான் இருக்கார், மன்சூர் அலிகான் கேரக்டர். இப்போ இப்படி முடிஞ்சு போச்சு. இந்த சிகரெட்டு கம்பெனி கொளுத்தி முடித்த உடனே அங்கேருந்து ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ஃபோன் கால், யார், நம்ம விக்ரம் கூப்பிட்றாப்புல. கூப்பிட்டு, ஹலோ லியோ, ஒரே ஒரு கம்பெனி தான் கொடுத்துருக்குறீங்க, நிறையா கம்பெனி இருக்குது, வாங்க கொடுத்துங்கிறாப்புல. அந்த அளவு ஒரு மூலகட்ட முட்டா பேய் போல இருக்குது. இவனே உயிர் உழைச்சா போது வந்து பெத்த அப்பனையும் சித்தப்பனையும் கொளுத்தி விட்டுட்டு இருக்கிற கம்பெனி பூரா கொளுத்திட்டு வர்றியா, சொந்த பகையில் சொந்த கம்பெனியை கொளுத்திட்டு வரா, இவனை போய் கூட்டி சேர்க்குற மாதிரி அப்படி, அது ஒரு முட்டா பீஸு. சரி, இந்த கம்பெனி பல பேரை கொல்லுது, விஜய் பல கொலைகளை பண்ணுறாரு. அப்போல்லாம் நல்லவராக இருக்கார் மக்கள்கிட்ட. எப்படி கதை பாருங்கள், பல பேரை கொல்ற டொபாக்கோ ஃபேக்ட்ரி நடத்துகிறாரு, நல்லவர். அந்த கொக்கைன் அந்த பொருட்களை கடத்துறாரு, அப்பா நல்லவர். அப்பா தான் தங்கச்சியை கொண்டுட்டாருன்னு உடனே இவர் திருந்திடுறார். என்னையா கதை எழுதுறீங்க டேரக்டர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இதெல்லாம் கேட்கக்கூடாது, எல்சியூக்குள்ளே வருங்க அப்படிங்கிறாங்க. என்ன எல்சியூ, என்ன இடவோ ஒன்றும் புரியலை. அழகிய தமிழ் மகன், போக்கிரி, கில்லி, இந்த மாதிரியான வரிசையில் தான் இந்த படம் வந்து சேருதே தவிர புதிதாக ஒன்றும் வரல. கில்லி வரிசையில் கூட வரல. கில்லியாவது காப்பி படமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ஒரு டேஸ்ட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. இது அழகிய தமிழ் வரிசையில் தான் வந்து சேருது. இது ஒன்றும் பெரிய படம்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. போட்ட படத்தை தேட்டர் ஓனர்ஸ் இருக்கு தான் சிரமப்படுவாங்க. படம் எடுத்தவங்க சம்பாரிச்சிட்டாங்க. டைரக்டர் மொத்தத்துக்கு 10 படம் தான் தமிழ் சினிமாவில் பண்ண போகிறேன்னு சொன்னார். இன்னும் பண்ணிடுவார். 10வது படம்ன்றதே கஷ்டம் அப்படிங்கிறத இந்த படத்துலேயே புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த ஒரு ரிவியூல் உங்களை சந்திக்கிறேன். இந்த சைடில் தெரிகிற டிஷர்ட் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு லிங்க்கை போட்டு விட்றேன். பிடிச்சிருந்ததுன்னா வாங்குங்க. இந்த டிஷர்ட்டை யார் அதை பண்ணுறோம்னு சொன்னாக்க நானும் என்னுடைய நண்பரும் சேர்ந்து தொழிலை பண்ணுறோம். விருப்பம் இருந்தால், பிடித்திருந்தால் வாங்குங்க. நன்றி. வீட்டுக்கு போய் தூக்கு போட்டு சாப்பிடுவோம். என்னாச்சுன்னா சத்தியமா உட்கார முடியல சார். என்னாச்சுன்னா படம் நல்லாவே இல்லை சார். ஒண்ணுமே புரியல. புரிஞ்சா தானே கதை நல்லா இருக்குதா நல்லா இல்லன்னு தெரியல. பாட்டு மொக்க ப்ரோ, ஒண்ணுமே நல்லா இல்லை. ஏன் ப்ரோ ஏன் இப்படி சொல்றீங்க? ஸ்கிரீன் ப்ளே சரியில்லை, படமே ஒன்னும் புரியல. ஒரு கண்டினியூட்டி எல்லாம் போயிட்டு இருக்கு படம். படம் படம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா என்ன கதைனா, லோகேஷ் கனகராஜ் இருந்தானா செம்மையா திருப்பாரு. நார்மல் சார். நல்லா இல்லை, நல்லா இல்லை, நல்லா இல்லை. ஓகே ஓகே. படம் நல்லா நல்லா இருந்துச்சுங்களா? படம் மட்டமானதா இருக்கு. நல்லாவே இல்லை, நல்லாவே இல்லை.